இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு தேவை இருந்தது. அதாவது அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை. ரயில் பாதை தேவைன்னா ரயில் பாதை போட்டால் போதுமாண்ணா, அது ட்ரெயின் போகணும் இல்லையா? ஆக இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை. அதன் மூலமாக ரயில்வே ட்ரெயின் ஓட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேற்று இன்றைக்கு இல்லை, காமராஜர் காலத்திலிருந்து 50 ஆண்டு காலமாக அதை முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். இதற்கிடையில் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள், முயற்சித்தார்கள், எந்த முயற்சியும் எடுபடல. கடைசியாக நீங்கள் அனுப்பிய எம்பி நான் போய் அந்த ஃபைல் என்னத்தையா ஆச்சு எடுங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்து தூசி தட்டி அதை எடுத்துக்கிட்டு பிரதமர் அமைச்சர்கிட்ட போனேன், மோடிக்கிட்ட போனேன். என்ன சார் இதை பெண்டிங்லேயே போட்டிருக்கு, 50 வருஷம் ஆச்சே, எங்கள் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, என் காலத்தில் செய்யலைன்னா எப்படி என் மேலே வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொன்னேன். உடனே ரயில்வே அமைச்சர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு என்ன ஏன் அப்படி பெண்டிங்கில் இருக்குன்னு கேட்டார். ரயில்வே அமைச்சர் என்ன சொன்ன தெரியுமா, ஐயா இதுக்கு செலவு வந்து 1000 கோடி ஆகும், அதை முதலீடு பண்ணால் வருமானம் வராதுன்னு சொன்னார். யார்கிட்ட? பிரதம மந்திரிட்டு சொன்னார். நான் சொன்னேன் இது ஜனநாயக நாடு, இது லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, நீங்கள் முதல் ரயில்வே லைனை போடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ரயில்வே விடுங்க, மக்கள் ஏறி ஏறி பழக்கப்பட்டால் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விவசாயிகள் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார்கள், விவசாய பொருள் எல்லாம் பக்கத்து நகரங்கள் எடுத்து சென்று நல்ல விலைக்கு விற்று லாபம் அடைவார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நகரத்தில் இருக்கிற மாணவன் இன்னொரு நகரத்தில் போய் படிப்பான், அதை விட முக்கியமானது ஒரு பகுதியில் வேலை வாய்ப்பு வர வேண்டுமானால் தொழிற்சாலைகள் வர வேண்டும், தொழிற்சாலை வருவதற்கு ரயில்வே லைன் அவசியம். ஆகவே தொழிற்சாலை வர வேண்டுமானால் ஒன்றை பின்பற்றி இன்னொன்று இருக்கு, அதனால் நீ கண்டிப்பாக ரயில்வே லைன் வேணும்னு கேட்டேன். மூடப்பட்ட பயிலை திறந்தார்கள், திறந்து இன்னைக்கு ரயில்வே சர்வே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சிட்டு 108 கிலோமீட்டர் நீளம் அது, முடிச்சுட்டு 2024 முழு பட்ஜெட் வரப்போகுது, அந்த பட்ஜெட்டில் நிதி 1000 கோடி ஒதுக்கப் போகிறார்கள். இந்த கனவு திட்டமாக இருந்த ரயில்வே திட்டம் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இது என்னால் முயற்சி செய்யப்பட்டு இந்த நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு 2 ஆண்டுகளில் நிச்சயமாக என் தொகுதியில் ரயில்வே லைன் ஓடும், ட்ரெயினும் ஓடும், தொழிற்சாலைகள் வரும், மாணவர்கள் எதாவது படிப்பார்கள், எல்லாம் நடக்கும்.